முன்னாடி திமுக ஆதரவு பத்தி நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, அது அவருடைய யூகத்தின் அடிப்படையில் பேசுறாரு, அதை பத்தி இல்ல இல்ல அப்படி இல்லை, நான் சொல்றது தெளிவா நான் இருக்கேன். இப்ப நாம வந்து இந்த கட்சிகளுக்கு எந்த காலத்துல நாங்க நான் என்ன தெளிவா இருக்கேன்னா, மோடி ஒருவேளை இங்க வந்து நின்னா என் நிலத்தில் நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கு எங்கள் கொள்கை கோட்பாடு வந்து இந்திய கட்சிகள், அதாவது இந்திய கட்சிகள் எந்த மாநிலத்துக்கும் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணுங்கிறத எங்கள் கோட்பாடு. அப்படி ஒழிச்சா தான் மத்தியில் கூட்டாட்சியும் மாநிலத்தில் தன்னாட்சியும் தானாக மலரும். அதுதான் பேரறிஞர் அண்ணா அவங்கெல்லாம் வச்ச முழக்கம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி. ஆனால் இதுவரை கூட்டணி ஆட்சி தான் இருந்திருக்கு, வெளியே கூட்டாட்சி மலரலை. அப்படி இருந்த காலம்ங்கிறது தேவேகவுடா, ஐகே குஜராத், ஐயா விபி சிங்கு, சந்திரசேகர், இதில் மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து நிறுவும் போது அது கூட்டாட்சியாக வந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் இது கூட்டணி ஆட்சி தான் இருக்கு. அப்படிங்கும் போது மாநில உரிமைகள் ஒன்றுமே இருக்காது. அப்போ கூட்டாட்சி மலர்ந்தான் நான் இல்லாமல் நீங்கள் ஆள முடியாது, நீங்கள் இல்லாமல் நான் ஆள முடியாது, வாழ முடியாதுங்கும்போது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை சரியாக போகும். இப்போ அப்படி இல்லையே, ஒரு சர்வாதிகார போக்கு இங்கே நிலவுதா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. மொத்த வரையும் எடுத்துகிட்டு போயிடுது. நான் சொல்கிறத கேளு, நீ ஜிஎஸ்டி மொத்தத்தையும் கட்டு, நீ ஒரே நாடு ஒரே தேர்தல், நீட்டு எழுது, இதெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒற்றை கட்சி ஆட்சி முறையால் தான் வருது. அதனால அப்போ அந்த கட்சியில் என்ன இந்தியாவை யார் ஆள்றதுன்னு, இந்த காங்கிரஸ் பிஜேபி தவிர வேறு கட்சி ஆண்டா நாடு அழிஞ்சிருமா? விபி சிங்னு ஒருத்தர் கூட்டாட்சி தத்துவத்தில் ஆளும்போது இந்த நாடு நல்ல ஒரு பிரதமரை சந்திச்சதுன்னா அவர் ஒருத்தர் தான். அப்போ நாடு நல்லா இல்லையா? அவர் கெடுவாய்ப்பாக உடனே சரியெல்லாம் போச்சு, ஆட்சி கலைஞ்சு போச்சு. அப்படிதான் அந்த முறைக்கு வரணும்னா நீங்கள் இந்திய கட்சிகளை ஒழிக்கணும், அப்படின்னா அவங்கள எதுக்கு தோலதுக்கிட்டு வரணும்? அப்போ நாம் என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க, காவிரியில் தண்ணி தர மறுக்குது காங்கிரஸ், நீங்க ஏன் தேர்தலில் அவருக்கு இடம் கொடுக்குறீங்க அந்த காங்கிரஸுக்கு? நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலில் இதெல்லாம் வருதா இல்லையா? தேசப்பற்று, இறையாண்மை, ஒருமைப்பாடெல்லாம் பேசுறீங்கள, இதில் ஏன் பேச மாட்டீங்க? என் வயல் வறண்டு கிடக்கு, நாக்கு வறண்டு கிடக்கு, வயிறு பசியில் கிடக்கு, எனக்கு தண்ணி தரம் மறுக்கிறவனுக்கு நீங்க எப்படி தேர்தலில் இடஒதுக்கீடு கேட்குறீங்க கொடுக்குறீங்க? ஆனால் இந்த எனக்கு தண்ணி தரம் மறுக்கிற காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு அவனை வெளில வைங்கிறீங்க. சரி, ஒருவேளை வென்று காங்கிரஸ் மேலே ஆட்சி அமைச்சிருச்சுன்னா கர்நாடகாவில் சொல்லி காவிரியில் உரிய நதிநீரை கொடுங்கன்னு சொல்லுமா? அந்த உறுதியை தருவியில் அப்புறம் எதுக்கு அவருக்கு ஆதரிக்கணும்? நீங்கள் அந்த பிரச்சனையின் அடிப்படையில் தான் பேசுகிறேன். நீங்கள் அப்போ நீங்கள் இந்த மாதிரி உனக்கு உரிய நதிநீரை பங்கிட்டு தந்தால் உனக்கு உரிய தேர்தலில் தொகுதி பங்கிட்டு தர்றேன், இல்லைன்னா உன்னை கூட்டணியிலேருந்து வெளியேறுன்னு சொன்னால் நீ இந்த நாட்டு மக்களின் நலனுக்காக சிந்திக்கிறீங்க செயல்படுறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இந்தியாவை காப்பாற்ற, அப்போ நாங்கள் சாகணும், நீங்கள் இந்தியாவை காப்பாற்றுறீங்க, எப்படி எடுத்துக்கிறது? அதில் அந்த அடிப்படையில் மோடியே இவ்வளோ பெரிய நாட்டை கொடுத்தே நாட்டை நாசமாக்கிட்டீங்க, என் ஸ்டேட்டையாவது விட்டுட்டு போங்கன்றேன். அதில் என் ஊர் சொந்த மண், நீ ராமேஸ்வரத்தில் கால் வச்சு நிற்கிறதா இருந்தால், நான் இதுவரை எனக்கு பாராளுமன்றத்தில் இது இல்லை, நான் வேறு என் இஸ்லாமிய தங்கச்சி ஒன்று தேர்வு பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அவர் நின்னார்னா நானே நிற்பேன். ஏன்னா பி காங் திமுக எதிர்த்து சண்டை செய்யாது. போன தடவை அஞ்சு பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு பாராளுமன்றத்தில் தான், அதுவும் கனிமொழி அம்மையார் நின்றவன்னு தவிர்க்க முடியாமல் அம்மா தமிழிசை வந்து நின்றுட்டாங்க, தாமரையும் சூரியனும் மூச்சு. மீதி நாலு இடத்துலையும் கூட்டணிக்கு தான் கொடுத்தாங்க. எங்கள் ஊர் சிவகங்கை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், அப்புறம் இன்னொரு இது கோவை, எல்லாமே கூட்டணிக்கு தானே கொடுத்தாங்க. பாஜகவை வீழ்த்தணும்னா நேரடியாக உதயசூரியன் சின்னத்தில் நின்று அவங்களை போட்டிட்டு தோக்கடிச்சிருக்கணும்ல, அப்படி பண்ணியிருக்கணும்ல, அது செய்யலை. இந்த வாட்டியும் அதான் செய்வாங்க. அப்போ அதான் நான் நீங்கள் ராமேஸ்வரத்தில் வந்து அவர் புண்ணியஸ்தலம்னு நின்னார்னா, நீங்கள் வலுவான ஒரு வேட்பாளரை போட்டு உதயசூரியன் சின்னத்தில் தாமரையாக உதயசூரியனை கொண்டாங்க, நான் என் வேட்பாளர் திரும்ப பெற்றுட்டு அந்த ஒரு தொகுதியில் நான் உங்களை முழுக்க ஆதரிக்கிறேன்னு சொல்கிறேன். அது இஷ்யூ பேஸ்டாக சொல்கிறேன். நீங்களும் பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நானும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா வாங்க அங்கே அந்த இடத்துல அப்படி செய்வாங்க, செய்கிறாரான்னு பாருங்க. அப்போ இன்னொன்று, நான் இஸ்லாமிய சிறைக்கைதிகளை நீங்கள் விடுதலை செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு நெருக்கடி வரும்னா அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அது ரெண்டையுமே அவர் செய்ய மாட்டாங்க.